வணக்கம் நண்பர்களே, T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். சுபகிருது வருடம் 2022 ஆவணி மாத ராசி பலன்களை கன்னி ராசி அன்பர்களுக்கு காண்போம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரை சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆவணி மாதம் 4ஆம் தேதி முதல் கன்னி ராசியில் புத பகவான் ஆட்சி உச்சபலம் பெறுகிறார். மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசியில் ராகு பகவான், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சுக்கர பகவான் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை, பிறகு சிம்ம ராசியில் சூரியனுடன் அமர்கிறார். ஆவணி மாதம் 32 நாட்களை கொண்ட நீண்ட நாட்களை கொண்ட மாதமாக விளங்குகின்றது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மராசியில் ஆட்சி பலம் பெறும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், முதலாளித்துவம் கொண்டவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆவணி மாதத்தில் முன்னேற்றம் பேறு அதிர்ஷ்டம் உண்டு. ஆவணி மாதத்தை பொறுத்தவரை கன்னி ராசியில் புதபகவான் ஆட்சி உச்சபலம் பெறும் பொழுது, சொல்லி கொடுக்கக்கூடிய குருபகவான் பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆவணி மாதம் சிறப்பான பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கும் நேரமாக ஆவணி மாதம் விளங்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி அசுவினி நட்சத்திரம் மேச ராசியிலிருந்து, ஆவணி 32ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் வரை இந்த 32 நாட்களும் 9 நவகிரகங்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கோச்சாரத்தில் நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய நவகிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காணொளியில் காண்போம். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதம் ராசி அதிபதி புதபகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மறைந்திருந்தார். தற்போது குடும்பஸ்தான அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்யும் பொழுது தனம், வாக்கு, செல்வம், செல்வாக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு உயரும். சொல்லி கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆசிரியர்கள், குருமார்கள், ஜோதிடர்கள்லாம் இந்த மாதம் வளர்ச்சி பெறுவீர்கள். உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அதாவது குருபகவான் வக்கரகதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தாலும் குருவை விட சுய புத்திகாரகன் புதபகவான் உச்சபலத்துடன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதபகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். அதுவரை சுய புத்தியின் மூலம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து படிப்பின் மூலம் புகழ் அடையப் போகிறீர்கள். ஆவணி மாதத்தை பொறுத்தவரை கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழிற்ஸ்தானம் பலமாகிறது. தொழில் வேலை, எந்த வேலைக்கு முயற்சி செய்தாலும் தற்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த தொழில் தொடங்குவதற்கான பொருளாதார முன்னேற்றம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. கேட்கின்ற இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆவணி மாதத்தை பொறுத்தவரை குடும்பஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் வளம் பொருந்தி இருக்கும் பொழுது கன்னி ராசி அன்பர்கள் நல்ல கால சூழ்நிலையை நல்லதை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுங்கள். சனி பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானுக்கு இருக்கும்போது உங்களுடைய பேச்சில் கவனம், அதாவது விதண்டாவதமாக கோபமாக மற்றவர்களை எடுத்தறிந்து பேசுவது தவிர்க்க வேண்டும்.
கேது பகவான் ஞானக்காரகன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அதாவது எதையும் புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் அனுசரித்து பேசினால் கன்னிராசிக்கு நல்ல பலன்கள் உண்டு. குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது சில மந்தத்தன்மையும் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதாவது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், அதாவது ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். அதையெல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷமாக பேசி குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தற்போது முதலே உங்களுடைய முன்னேற்ற காலம் ஆரம்பம். கடந்த காலம் எவ்வளவு பிரச்சனையை அனுபவித்தாலும் ஆறாம் வீட்டில் இன்னொரு 6-5 மாத காலத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதிர்ஷ்ட சனியினுடைய யோகம் தற்போது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றம் தற்போது முதலே ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில வில்லங்கம், சில வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடம் செல்வதற்குள் அந்த கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், வழக்குகளை தீர்த்து விடுவார். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களினுடைய வில்லங்கம் முழுவதுமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் கலத்தரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானை பார்வை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் கடந்த காலம் சில பிரச்சனைகள், ஒருவர் ஒருவர் பிரிந்து செல்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலகட்டம். வரன் பார்த்தால் ஆவணியிலேயே நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சாரம் செய்வது கன்னி மிதுன ராசிக்கு யோகம்தான். வக்கரத்தில் குரு இருக்கும் பொழுது திருமணத்திற்கான நேரகாலமா என்றால் தற்போதுதான் திருமணத்திற்கான நேரகாலமே கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்கின்றது. குரு பார்வையில் கன்னிராசி இருக்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல ராசி அதிபதி புதனும் இருக்கிறார். உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை, உங்களுடைய பெருந்தன்மையான எண்ணம் தற்போது வெளிப்படும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உண்டு பண்ணுவார். அதாவது வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. அஷ்டமாதிபதி பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய 7ஆம் பார்வையால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது ஆவணி மாதத்தில் கன்னிராசி என்பவர்கள் எதை முயற்சி செய்கிறீர்களோ அது அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பாகிஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது தன்னுடைய தந்தையாரிடம் விதண்டாவாதமாக பேசுவது, தந்தையை விட தான் தான் புத்திசாலி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதென்று தந்தைக்கே புத்திமதி சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டுவிட்டு தந்தையார் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தந்தையார் தொழிலை பின்பற்றுங்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு 100% முன்னேற்றம் உண்டு. குடும்பஸ்தான அதிபதி சனி பார்வையில் லாபஸ்தானத்தில் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கரன் அமர்ந்திருக்கும் பொழுது திருமணத்திற்கான உகந்த காலம். தனம் வாக்கு செல்வம் செல்வாக்கு உயரம். அதாவது சனி பார்வையில் நேர் 7ஆம் பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் பொழுது சனியும் புனிதப்படுகிறார், சுக்கரனும் புனிதப்படுகிறார். இந்த இரு கிரகமும் புனிதமடையும் பொழுது உங்களுடைய பூர்வீகம் முன்னேற்றமடையும். உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளினுடைய படிப்பு, பிள்ளைகளினுடைய வேலை, அவர்களுடைய தொழில் முன்னேற்றம் சிறக்கும். ஆவணி 15ஆம் தேதிக்கு பிறகு சிம்மராசியில் விரயஸ்தான அதிபதி சூரியனுடன் அமர்கிறார். சூரியனையும் சுக்கர பகவானையும் செவ்வாய் பகவான் பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வை செய்யும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் ஏற்படும். தந்தையாரிடம் சில விதண்டாவாதம், தந்தையாருக்கு அவப்பெயர் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளும்
கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. சொல்லி கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சுய புத்தியை கொடுக்கக்கூடிய புத பகவானும் ஆவணி மாதம் 32ஆம் தேதி வரை உங்களுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து தடை பிரச்சனைகளையும் தகர்த்தெறியப் போகிறார்கள். குரு பகவானும் புத பகவானும் பக்க பலமாக இருக்கிறார்கள். அதனால் செவ்வாய் பாக்கியத்தில் அமர்ந்து செவ்வாயால் அதிக கெடுபலன்கள் இல்லை. இருந்தாலும் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கரனை பார்வை செய்யும் பொழுது குடும்ப சூழ்நிலைகள் சற்று, அதாவது குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது மறைப்பதோ அப்படியான எண்ணங்களை விட்டுவிடுங்கள். குடும்ப நபர்களிடம் கலந்து ஆலோசித்து குடும்ப நபர்களுடைய அறிவுரையின்படி நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் 100% உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. எதை முயற்சி செய்கிறீர்களோ அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்யும் பொழுது வீடு, வண்டி, வாகனங்கள், மனை வாங்குவது போன்ற நல்ல பலன்கள் நடைபெறும். கையில் 4 காசு பொருளக்கூடிய அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்கள் மூலம் கிடைக்கின்றது. குரு, புதன், செவ்வாய், சனி 4 கிரகங்களும் தற்போது பக்க பலமாக கன்னிராசிக்கு அனைத்து பிரச்சனை அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிய போகிறார்கள். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.